நல்வரவு நண்பர்களே, இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் மகிழ்ச்சியானதில்லை. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரேகா அப்படிங்கிற ஒரு பெண்ணு சமூக ஊடகங்களில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிர்ச்சி கலந்த ஒரு சம்பவமாக அது பார்க்கப்படுது. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால என்ன அடிச்சாங்க, என் தலையில வாயில இருந்து பிளட் வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்க, என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன், அப்பயும் விடல. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட் இல்லை, எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க, என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுக்கறத எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். இவ்வளவு அடிக்கிறாங்க, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்தலயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப முடியல. ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல, நீ அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என் ஃபேஸே மாறிடுச்சு, என் தலைமுடியெல்லாம் வெட்டி என்னால முடியல. என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்தேன் நானு. அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல. சரி பண்ணுன்னு வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க. தலையில வச்சு சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்தெல்லாம் வை சரி பண்ணுன்னு. இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா, வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன் நானு. நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேச. நல்வரவு நண்பர்களே பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அவரின் குடும்பத்தினர் அந்த பெண்ணை மிகப்பெரிய அளவில் சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த ரேகா அப்படிங்கிற பெண்ணு அந்த திமுகவினர் குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், அதாவது வேலை செய்யக்கூடிய பெண். அந்த பெண்ணுக்கு 7-8 மாசமா சம்பளம் கொடுக்காம சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சிகரெட்டால சூடு வைக்கிறது, அந்த பெண்ணுடைய முடியை கட் பண்ணி நெஞ்சில எட்டி உதைக்கிறது, இதையெல்லாம் தாண்டி அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி வீட்டை விட்டு வெளியனுப்புறது. எங்க வேணா போ, எங்க வேணா போய் சொல்லு. இன்னும் அதை தாண்டி மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்றது அந்த பெண்ணும் குடிச்சிருக்கு. குடிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு வயிறு எரியுது, எனக்கு தண்ணி கொடுங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, அப்படி என்னெல்லாமோ கெஞ்சிருக்கு. எதற்குமே அந்த குடும்பத்தினர் ஒத்து வரல. குறிப்பாக அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்ட்ரூ மதிவாணன், அவரும் அவருடைய மனைவியும் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம சக பெண் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. நீ எங்க வேணா போய் சொல்லு, என்ன வேணா பண்ணு, நாங்க திமுக குடும்பம், எங்க அப்பா எம்எல்ஏ, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன். என்ன குடும்பமோ தெரியல. சமூக நீதி பேசக்கூடியவர்களா நீங்கள்லாம்? அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சவர்கள் தான் திமுகவினர். தமிழ்நாடு முழுவதும் அதை பப்ளிசிட்டி பண்ணாங்க. அதை விட மிக மோசமான அருவறுக்கத்தக்க வன்கொடுமையான செயல் தான் இந்த ரேகாவினுடைய அவலம். கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு நீதி வேணும். இந்த பெண் வாக்கு மூலம் கொடுத்து அந்த காணொலி மூலமாக பேசி 2 நாள் ஆயிடுச்சு. இப்போதான் அந்த திமுக எம்எல்ஏனுடைய மகன் மீதும் மருமகன் மீதும் வழக்கு போட்டிருக்குது தமிழக அரசு. இந்த தமிழக அரசுக்கு எதிராக யாராவது வந்து பேட்டி கொடுத்தாலோ, ட்வீட்டு போட்டாலோ, இல்லை கருத்து பரிமாற்றம் செஞ்சாலோ உடனே நடவடிக்கை எடுக்கும் இந்த தமிழக அரசு. ஆனால் இந்த பெண்ணுக்கு இவ்வளோ வன்கொடுமை நடந்திருக்கு, 2 நாள் கழிச்சு வழக்கு போட்டுருது. சரி, வழக்கு போட்டதோட அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா விடக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழக அரசு அதை கொண்டு போகணும். கொண்டு போகுமா என்றால் அது கேள்விக்குறி தான். கொண்டு போகணும். மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பீம் படம் வெளியான போது அந்த படத்தை பார்த்துட்டு என்னால் 3 நாளாக தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு துன்பவிலாக சொல்லியிருந்தார், ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சம்பவத்தை அவர் எப்படி பார்க்குறாரு?
தவறுகள் யார் செய்தாலும் சரி, அது என் கட்சிக்காரனை செய்தாலும் சரி, நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் என்று சொன்னது யார்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த விஷயத்தில் அவர் எப்படி செயல்பட போகிறார்? வழக்கு போட்டிருக்கீங்க, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம், அதுவும் இரண்டு நாள் கழித்து. சரி, ஓகே. அதன் பிறகு என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுக்க போறீங்கன்னு தான் இந்த தமிழக மக்கள் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு வர்றது வடநாட்டில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் தமிழ்நாட்டில் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு எண்ணற்ற துன்பங்கள் நடந்துச்சு. அதுலேயும் இந்த ரேகா அவர்களுடைய சம்பவம் அப்படிங்கிறது எண்ணிலடங்காது. அந்தளவுக்கு மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். தயவு செய்து இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நிச்சயமாக தமிழக மக்கள் இதனை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது பொள்ளாச்சி சம்பவம் எந்த அளவுக்கு பேசு பொருளானது, அதை எதிர்த்து எப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டோம், அதே போன்றுதான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்த பெண்ணு 18 வயசு கூட பூர்த்தி அடையலை. அப்படிப்பட்ட பெண்ணை வேலைக்கு வச்சிருக்காங்க. திமுக குடும்பம், நான் திமுக எம்எல்ஏனுடைய மகன் அப்படின்னா யாரு நீ? அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய உங்களை மாதிரி அயோக்கியர்களுக்கு தமிழக அரசு தக்க பாடம் புகட்டுதோ இல்லையோ, தமிழக மக்கள் தக்க பாடம் போட்டுவார். காலம் அனைத்தையும் உணர்த்தும். அதிகாரத்தை கையில் வச்சுட்டு ஆடுற அத்தனை நாய்களுக்கும் சரி, ஒரு நாள் தீர்ப்பு அனைத்தையும் மாற்றும். நிச்சயமாக மாற்றும். எந்த மனநிலையில இந்த அயோக்கியர்கள் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப எந்த அளவுக்கு அந்த திமுக குடும்பத்தினருக்கு மனநிலை இருக்கும்னு நீங்க பாருங்க. இதனால் ஒட்டுமொத்த திமுகவினரும் அப்படிதான், நான் சொல்லலை. உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்திருக்குது. சமூக நீதி பேசக்கூடியவர்கள் நீங்கள். பெரும்பான்மையான திமுகவினர் இதனை எதிர்த்து பதிவு போடலை, இதனை எதிர்த்து பேசலை, கண்டும் காணாமல் விட்டுட்டீங்க. பேசினால் ஆட்சி கவிழ்ந்துடும், இந்த ஆட்சிக்கு களங்கம் வந்துடும் அப்படின்னு அதிகமான பேர் பார்க்குறீங்க. இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசணும். குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோட மனசாட்சியோட பேசணும். வாய் மூடி மௌனமாக இருக்காதீங்க. வாய் மூடி மௌனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சம்பவத்தை செஞ்சாம பாருங்க, அவனை விட மோசமான அயோக்கியர்கள் தான் நீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறோம். தயவு செஞ்சு வாயை துறங்க. எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க, ஆனா திமுகவினுடைய எம்எல்ஏ அவருடைய மகன்னா அப்படிங்கிற அந்த கர்வமும் மானவும் இருக்கும் பார்த்தீங்களா, அதிகார திமிர், அதை மட்டும் மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. 18 வயசு கூட பூர்த்தி அடையல அந்த பெண்ணுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை நீங்க பணிப்பெண்ணா வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா உங்க மேல லேபர் ஆக்ட் போடலாம், உமன் ஹராஸ்மெண்ட் போடலாம், இதையெல்லாம் தாண்டி SC ST ஆக்டை போடலாம். அந்த அளவுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கீங்க. இந்த தருணத்தில் தமிழக அரசை நம்ம குறை சொல்ல விரும்பலை. தமிழக அரசு திறம்பட செயலாற்றணும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறதான் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய ஒன்று. எதற்கு நான் திமுக கட்சியையும் திமுகவினரையும் குறிப்பாக தமிழக அரசையும் நான் அதிக அளவில் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சேலத்தில் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி தலைவர், திமுகவினுடைய ஊராட்சி தலைவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் கோயிலுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் அந்த பையனை துன்புறுத்தினாங்க. அப்போ ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பிரதிநிதியா இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும், அதுவும் திமுகவினுடைய ஒரு பிரதிநிதி, அதை ஒரு நடுநிலையா பேணி ஒரு சுமூகமா கொண்டு வந்திருக்கணும். அந்த பிரச்சனையை நியாயம் எங்க இருக்குதோ அதை பேசியிருக்கணும். அப்படி பேசலாம் கூட பரவாயில்ல, அந்த பிரச்சனையை குறைஞ்சபட்சமாக முடிச்சு வச்சிருக்கணும். இந்த இரண்டுமே இல்லாமல் அந்த பையனை மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தினார். என்ன கொடுமை தெரியுமா? நீ எப்படி கோயிலுக்குள்ள போகலாம், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இன்னும் சொல்லப்போனால் கெட்ட வார்த்தையில் அந்த பையனை திட்டி அடிக்கவே போனார், அடிக்கவும் செஞ்சிட்டார். ஸோ இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்களேன். வெளியே சமூக நீதி பேசிட்டு உள்ள சாதிய மனநிலையும் மத வெறுப்பும் வச்சுட்டு அலைஞ்சாங்கன்னா இவர்களை வந்து என்னென்ன நம்ம குறிப்பிடுறது? திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களும் உறுப்பினர்களும் அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளும் மிக முக்கிய பொறுப்பாளர்களும் அப்படி இருந்தா எங்க போய் இதை முறையிடுறது? ஆனா வெளியே மட்டும் சமூக நீதி பேசிக்கிறீங்க, உள்ள கேவலம் அழுக்கு. உங்களுக்கு பாஜக எவ்வளவோ பரவாயில்லையோ அப்படின்னா மக்கள் வெளியே பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் நினைக்க தோணுது நமக்கும். அதனாலதான் மிகப்பெரிய அளவுல இந்த விஷயத்த சுட்டி காட்டி தமிழக அரசு இதை முனைப்போடு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வேன். குறிப்பாக கருணாநிதி என்கிற அந்த திமுக எம்எல்ஏவினுடைய மகனும் மருமகளும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். லேபர் ஆக்ட் அவங்க மேலே பதியப்படணும், SC ST ஆக்ட் அவங்க மேலே பதியப்படணும், உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அவங்க மேலே பதியப்படணும். ரேகாவுக்கு சரியான நீதி கிடைக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா. நன்றி.